வணக்கம். நான் டாக்டர் பிரசன்னா, ரேடியாலஜிஸ்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்த்தி ஸ்கேன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் பெத்தாலஜிஸ் விச் ஹேப்பன் டு எவ்ரிபடி, அதாவது லோ பேக் பெயின் அண்ட் நெக் பெயினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லோ பேக் பெயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கவங்க, ரொம்ப வெயிட்ஸை தூக்குறவங்க, அதே மாதிரி நெக் பெயின்றது ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லை வந்து ஒரு பக்கமாக தலை வச்சு ஒரே சைடு ரொம்ப நேரம் வந்து படுத்துட்டு இருக்கோங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு லோ பேக் பெயினும் நெக் பெயினும் வருது. இந்த மாதிரி நமக்கு லோ பேக் பெயினோ நெக் பெயினோ வரும்போது நம்ம டாக்டர், அதாவது ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ ஒரு ஆர்த்தோபடிஷன் கிட்டே போகிறோம். அப்படி அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நெக் பெயினுக்கோ நம்ம லோ பேக் பெயினுக்கோ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்டர் நம்மளுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தப்புறம் இதால் என்ன யூஸ்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்றது நம்மளுக்கு நெக் பெயினோ லோ பேக் பெயினோ இருந்தால் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டிஸ்க்ஸ், அதாவது நெக்கில் வந்து பல டிஸ்க்ஸ் இருக்குது, லம்பார் ஸ்பெயின் அதாவது லோ பேக் பெயின் வரும்போது அதுலேயும் சில டிஸ்க்ஸ் இருக்குது. எந்த லெவலில் நம்மளுக்கு லோ பேக் பெயின் இருக்குன்றது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் தெளிவாக காட்டிடுது. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டு டிடெக்ட் த டிஸ்க் லெவல் அண்ட் ஆல்சோ த பெத்தாலஜி இன் தி ஸ்பைன். இப்போது நம்ம நெக் பெயினுக்காக வந்து இப்போ இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது சர்வைக்கல் ஸ்பைனில் நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் எந்த இடத்துல வந்து நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கா, அதே மாதிரி வந்து நம்ம அடிப்பகுதி அதாவது லோ பேக் பெயினில் போகும்போதும் லெஃப்ட் சைடில் நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் இருக்கா ரைட் சைடில் கம்ப்ரெஷன் இருக்கான்றது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக பார்க்க முடியுது. இந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேனில் எந்த லெவலில் டிஸ்பல்ஜ் இருக்குது, எந்த பக்கம் நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் இருக்குன்றது தெரிஞ்சப்பறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றதை டாக்டர் வந்து டிசைட் பண்ணுறாரு. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் பண்ணலாம், அதாவது யங்கர் பேபீஸ்லேருந்து ஈவன் ப்ரெக்னென்ட் உமன்லேருந்து ஓல்டர் பீப்புள் வரைக்கும் பண்ணலாம். இது அப்சல்யூட்லி நோ ரேடியேஷன் அண்ட் ஈஸிலி அவைலபிள். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ரொம்ப செலவாகவும் நீங்கள் யாரும் நினைக்க வேணாம், அதாவது மற்ற இடத்துலலாம் 8000 அப்படின்னா நிறைய ஸ்கேன் சென்டர், அதாவது ஆர்த்தி ஸ்கேன்ஸ், சாந்தி சோஷியல் சர்வீஸ், அதே மாதிரி சில லயன்ஸ் கிளப் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது 4000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. நாங்களும் வந்து டே டைமில் வந்து அது 4000 ரூபாய்க்கு பண்ணுறோம், நைட் 8 மணிக்கு வேண்டாம், அதாவது முடியாதவங்க பே பண்ண முடியாதவங்களுக்கு 2500 ரூபாய்க்கு எடுத்துத்தரோம். நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா 10 பிரான்ச் இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இது இருக்கும். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்கள் வந்து எங்களோட எந்த பிரான்ச்சில் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம்.